லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ஃபகத் ஃபாசில் ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் இப்போது திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாட்டாவின் உடலுக்கு மூவர்ண கொடி போர்த்தி இறுதி மரியாதை மும்பை ஓர்லி மைதானத்தில் நடந்த இறுதிச் சடங்கில் உறவினர்கள் விவிஐபிக்கள் பங்கேற்று அஞ்சலி இலக்கியத்திற்கான நோபல் பரிசு தென்கொரிய பெண் எழுத்தாளர் ஹான்காங்குக்கு அறிவிப்பு மனித வாழ்க்கையின் பலவீனத்தை வெளிப்படுத்தும் ஆழமான எழுத்துக்காக பரிசு தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்பு அரபிக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறலாம் எனவும் வானிலை மையம் கணிப்பு மாநில அரசுகளின் வளர்ச்சி நலத்திட்ட செலவினங்களுக்கான வரிகளை பகிர்ந்தது மத்திய அரசு தமிழகத்துக்கு 7268 கோடி ரூபாய் விடுவிப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் கூட்டாட்சி தத்துவம் ஜனநாயகத்தை தகர்த்துவிடும் என்று எதிர்ப்பு டெல்லி முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு பொதுப்பணித்துறை சீல் வைத்ததன் எதிரொலி சொந்த வீட்டில் இருந்து அரசு கோப்புகளை கவனிக்கும் அதிர்ச்சி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மருமகனும் பத்திரிகையாளருமான முரசொலி செல்வம் பெங்களூருவில் காலமானார் சாய்வதற்கு கிடைத்த கடைசி தோளை இழந்து நிற்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கம் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை மறு உத்தரவு வரும் வரை மேற்கொள்ளக்கூடாது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு குவாட்சத்திரத்தில் இன்றும் போராட வந்த சாம்சங் தொழிலாளர்கள் 30க்கும் மேற்பட்டோர் கைது போராட்டம் நடத்த தடையில்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதிலும் தொடரும் கைது நடவடிக்கை சாம்சங் நிறுவன தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு சீமான் நேரில் சென்று ஆதரவு தொழிலாளர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது ஏற்புடையதல்ல என்று கருத்து ஆளுநருடனான மோதலை கைவிட முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அமைச்சர் கோவி செழியன் தகவல் உயர்கல்வித்துறையில் மாணவர் நலன் சார்ந்து செயல்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதாகவும் பேட்டி சேலத்தில் நீட் தேர்வில் மதிப்பெண் குறைந்ததால் தற்கொலை செய்து கொண்ட மாணவி வீட்டிற்கு சென்று இபிஎஸ் ஆறுதல் நீட் தேர்வை ரத்து செய்ய திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் விமர்சனம் இரண்டாயிரத்தி 2025ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு உத்தேச அட்டவணை வெளியீடு குரூப் 1 தேர்வு அடுத்த ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு ரூட்டு தள மோதலில் மாநில கல்லூரி மாணவர் உயிரிழந்த வழக்கு பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த மேலும் ஒரு மாணவர் கைது ஓய்வை அறிவித்தார் டென்னிஸ் ஜாம்பவான் ரஃபேல் நடால் நவம்பரில் நடக்கும் டேவிஸ் கோப்பையுடன் விடைபெறுவதாக அறிவிப்பு புளோரிடாவை புரட்டி போட்ட மில்டன் புயல் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் 20 லட்சம் பேர் பாதிப்பு பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது ரஜினிகாந்தின் வேட்டையர் படத்தை பார்த்து கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ஃபகத் ஃபாசில் ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் இப்போது திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா